ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறது என்ன அப்படினா மின் புலம் சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின் புலம்னா என்ன இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு ஒன்னு பிளஸ் இன்னொரு மைனஸ் ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குமா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குமா எஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்தா ரிபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜ்க்கு இடையில என்ன இருக்கு ஒரு இன்டராக்ஷன் இருக்கு ஒரு இடைவினை இருக்கு அப்ப எது வரைக்கும் அந்த இடைவினை இன்டராக்ஷன் இருக்கோ அதத்தான் வந்து நாம என்ன சொல்றோம்னா மின் புலம் அப்படினு சொல்றோம் இட் இஸ் நதிங் பட் தி ஸ்பேஸ் அரவுண்ட் தி சார்ஜ் இந்த இடத்துல q னு ஒரு சார்ஜ் இருக்கு பாயிண்ட் சார்ஜ் இருக்குனா இத சுத்திலும் எவ்வளவு ஸ்பேஸ் வரைக்கும் அதோட இன்டராக்ஷன் இருக்கும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இப்போ இங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் சார்ஜ் னு சொல்றோம் நம்ம இது மேல ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் சார்ஜ் ஒரு ஒரு சோதனை மின் துகள் எடுத்துக்கோ இந்த சோதனை மின் துகள் வந்து பாத்தீங்கன்னா q0 இத பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இது இப்ப இங்க வச்சீங்கன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்க கிடைக்கும் ஆனா இங்க வச்சீங்கன்னா கிடைக்க கூடாது அப்ப எது வரைக்கும் இந்த q என்ற புள்ளி மின் துகளுடைய அந்த இடைவினை சோதனை மின் துகள் இந்த சோதனை மின்னூட்டத்தினுடைய அது மேல எது வரைக்கும் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸ் அந்த பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் மின் புலம் இட் இஸ் நதிங் பட் நம்ம கிரிக்கெட்ல ஃபீல்டு மாதிரி தான் அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறதா நம்ம வந்து பேட்டரின் சொல்றோம் இல்லையா சோ அதே மாதிரி தான் சோ இந்த ஏரியாவுக்குள்ள இந்த ஸ்பேஸுக்குள்ள இதோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க இந்த டெஸ்ட் சார்ஜ் எங்க வச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கறதா அப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா ஓகே இது வந்து r ஓகே அப்ப இது மேல சப்போஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா விரட்டு விசை இருக்கும் அப்ப இது ரெண்டு கிரௌண்ட்ல ஃபோர்ஸ் என்ன வரும் f வெக்டர் = k q q0 / r² r கேப் ஃபைன் சோ இதுதான் நமக்கு f னு சொல்றோம் இப்போ இந்த மின்புலத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது ஒரு புள்ளியில மின்புல வலிமையை கண்டுபிடிக்க நாம என்ன பண்றோம்னா இந்த q0 கீழே கொண்டு வந்தறேன் இத தான் நாம என்ன சொல்றோம் அப்படினா e வெக்டர் மின்புல வெக்டர்னு சொல்றோம் அப்ப மின்புல வெக்டர் e வெக்டர் அப்படிங்கறது f வெக்டர் / q0 அப்ப அதோட வேல்யூ என்ன வருது பாருங்க kq / r² / r கேப் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினா இதுல q0 வரல பாருங்க மின்புல விசையில வருது ஆனா மின்புலத்துல q0 வரல அப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த q0 இந்த புள்ளி மின் துகள் பாயிண்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா இது ஏற்படுத்தக்கூடிய மின்புலம் எதை சார்ந்ததல்ல q0 ஐ சார்ந்ததல்ல சோதனை மின்னூட்டத்தை சார்ந்ததல்ல அப்பனா ஒரு விஷயம் என்னன்னா நீங்க q0 நீங்க அந்த மாதிரி சாய்ஸ் பண்ணனும் q0 வந்து எந்த வகையிலும் q ஐ பாதிக்க கூடிய அளவிற்கு அதனுடைய மதிப்பு இருக்க கூடாது the test charge should be chosen it should not influence q q ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத சார்ஜ் இருக்கணும் அப்பனா அது என்ன இருக்கணும் ரொம்ப கம்மியான சார்ஜா இருக்கணும் அதனுடைய மதிப்பு இத எந்த வகையிலயும் பாதிக்க கூடாது இட்ஸ் நாட் अफेக்ட் ஓகே அப்ப இது என்ன சொல்றேனா இந்த q0 உடைய மதிப்பு 1 அதாவது யூனிட் சார்ஜா இருந்ததுனா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கு அல்லது யூனிட் சார்ஜா இருக்கு ஓரளவு மின்னூட்டமாக இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் e வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகும் f வெக்டருக்கு ஈக்குவல் ஆகும் அப்ப மின்புலம் என்பதை நாம் இங்கே எப்படி வரையறை செய்கிறோம் how we define the electric field அப்படினா the force per unit charge the force of attraction or repulsion per unit charge is defined as electric field அல்லது the electric field strength at a point அப்படிங்கறது கூட நம்ம சொல்லலாம் அப்ப ஒரு புள்ளியில் மின்புல வலிமை அல்லது மின்புல செறிவு என்பது ஓரளவு நேர் மின்னூட்டம் அல்லது ஓரளவு மின்னூட்டம் உணரக்கூடிய மின்புல விசைதான் மின்புலம் வேற ஒண்ணும் இல்ல மின்புலமும் மின்புல விசை நீங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் எப்ப நீங்க q0 வந்து 1 உங்களுடைய சோதனை மின்னூட்டத்தை 1 அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே இப்போ இதுக்கு என்ன அளவு வரும் பாருங்க விசையினுடைய அளவு நியூட்டன் மின்னூட்டத்தினுடைய அளவு கூலும் அப்ப என்ன வரும் nc பவர் மைனஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மின்புல வலிமைக்கு இன்னொரு அளவு வரும் நான் அதை பின்னாடி சொல்றேன் அப்ப மின்புல வலிமைக்கான அளவு நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் 1 நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் 1 நியூட்டன் கூலும் பவர் மைனஸ் 1 நல்லா மைண்ட்ல ஏத்திக்க 1 மார்க் क्वेश्चन ஓகே சப்போஸ் நம்ம புக்ல இல்ல இப்ப சப்போஸ் வந்துட்டு இதனுடைய பரிமாண வாய்ப்பாட கேக்குறாங்க
மின்புல வலிமையுடைய பரிமாண வாய்ப்பாடு அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா கேக்குறாங்க என்ன பண்ணுவீங்க இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டிங்கனா ரொம்ப சிம்பிள் மின்புல வலிமையினுடைய பரிமாண வாய்ப்பாடு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா F நியூட்டன்ஸ் ஃபார்முலா படி F ma வா நம்ம கரண்ட் நீங்க 10th லே படிச்சிருப்பீங்க அதனால செகண்ட் யூனிட்ட கம்பேர் பண்ண போறது இல்ல கரண்ட்ங்கிறது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்जेस மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னூட்டம் சொல்றோம் மின்னூட்டம் பை காலம் அப்ப சார்ஜ்ங்கறத பேல வரும் கரண்ட் இன்டு டைமா ஓகே அப்ப என்ன போடுவீங்க கரண்ட் இன்டு டைம் சோ மாஸ் m ஆக்சலரேஷன் lt^-2 கரண்ட்க்கு ஆம்பியர் டைமுக்கு t இப்ப என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் மேல கொண்டு போங்க ma^-1 l t^-1 இங்க ஒரு மைனஸ் இருக்கு அப்ப -3 சோ சிம்பிள் சோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ma^-1 lt^-3 அப்படிங்கறத குறிச்சு வெச்சுக்கங்க புரியதா ஏனா 1 மார்க்ல பரிமாண வாய்ப்பாடு இப்பலாம் கேக்குறாங்க ஃபைன் அடுத்து இப்போ இந்த மின்புலத்தினுடைய சிறப்பு பண்புகளை வந்து நம்ம பார்க்க போறோம் தி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படினா இந்த ஃபீல்ட் ஏனா இஸ் a வெக்டர் குவாண்டிட்டி மின்புலம்ங்கிறது ஒரு வெக்டர் மதிப்பு அப்ப அதுக்கு திசை உண்டு n மதிப்பு உண்டு அத பத்தி நாம பார்க்க போறோம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மின்னூட்டம் நேர் மின்னூட்டமாக இருந்தால் அந்த மின் துகளிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படினா அந்த டைரக்ஷன் எப்படி ஃபீல்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படினா அவுட்வர்ட் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கறீங்க இது பிளஸ் இங்க வந்து சோதனை மின்னூட்டம் இங்க வச்சிருக்கோம் மின் துகள் இங்க இருக்கு இப்போ இது பிளஸ் அதாவது இது q ஒரு நேர் மின்னூட்டமாக இருந்தால் வெளிநோக்கிய மின்புலமாக இருக்கும் அப்ப மின்புலத்தினுடைய திசை எப்படி இருக்கும்னா இது இது ரெண்டுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இது நமக்கு தெரியும் r கேப் இப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் அவுட்வர்டா இருக்கும் சோ e வந்து இந்த டைரக்ஷன் வெளிநோக்கிய மின்புலத்தினுடைய திசையாக இருக்கும் at the same time இந்த மின்புல விசையினுடைய மதிப்பு என்னவா இருக்கும் f = e வெக்டர் q0 வந்து இந்த திசையில இருக்கும் சப்போஸ் மைனஸா இருந்ததுனா q0 இங்க வச்சிருக்கேன் இப்போ என்னவா இருக்கும்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் சோ இதுவும் மின்புலம் தான் ஆனா டைரக்ஷன் வந்து இப்போ இது f = eq0 ஓகேவா ஓகே அப்ப நல்லா யாவ வச்சுக்க வேண்டியது என்னன்னா நேர் மின்னு ஏனா பின்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் நேர் மின்னூட்டமாக இருந்தால் மின் துகளுக்கு நேர் மின்னூட்டம் இருக்குமேயானால் அது மின்புலத்தை வெளிநோக்கி தருகிறது அதே போல எதிர் மின்னூட்டமாக இருந்துச்சுனா அந்த மின்புலத்தினுடைய திசையானது உள்நோக்கி இருக்கும் அப்படிங்கற விஷயத்தை வந்து நீங்க கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும் புரியதா எஸ் இரண்டாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மின்புலமானது சோதனை மின் துகளுடைய மதிப்பை சார்ந்திருக்கவில்லைங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன்லையா just kq/r2r தான் வருது நல்லா புரிஞ்சுங்க e வெக்டர் = kq/r2r k ோட மதிப்பு என்ன அது யாவுது 1/4πε0 ஓகே இல்ல q0 வருதா வருதா q0 இல்ல அப்ப மின்புலத்தினுடைய மதிப்பை மின்புலத்தினுடைய மதிப்பு q0 ஐ சார்ந்தது இல்ல அப்ப q0 ஐ சார்ந்தது இல்ல அப்படினா q ஐ மட்டும் தான் சார்ந்தது தொலைவை சார்ந்ததுன்னு தெரிஞ்சுங்க e வந்து நல்லா புரிஞ்சுங்க e வந்து directly proportional to q and e வந்து inversely proportional to r square அத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க graph போட்டு பாத்தீங்கன்னா இது distance இது electric field when r tends to 0 e tends to infinity அதாவது varies with the square of distance varies with the square of distance inversely when r tends to infinity என்ன ஆகும் this tends to 0 ரொம்ப ஃபாஸ்டா குறையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா குறையும் அத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே அடுத்து மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மின்புலத்துல ரெண்டு வகையான மின்புலம் இருக்கு அப்படிங்கற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ சீரான மின் இது புரியதா
e வந்து directly proportional to q ஒன்னு அப்புறம் e வந்து inversely proportional r square சோ இது இதற்கான வரைபடம் சோ அதனால தெரிஞ்சுங்க r வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும்போது e 0 ஆயிடும் r 0 க்கு போகும்போது e இன்ஃபினிட் அதாவது அந்த புள்ளி மின் துகளுக்கு அருகாமையில மின்புல வலிமை அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் வேற விஷயம் இல்ல நீங்க வெளியில போக 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 என்ன ஆகும் எந்த டைரக்ஷன்ல போனாலும் மின்புலத்தினுடைய மதிப்பானது தொலைவை பொறுத்து வேகமாக குறையும் அப்படிங்கறதா விஷயம் இந்த மின்புலத்துல இரண்டு வகையான மின்புலம் சொல்லப்படுகிறது there are two types of electric field one வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் and non uniform electric field அவ்வளவுதான் இது ஒரு முக்கியமான விஷயம் அத மட்டும் நம்ம இத கொஞ்சம் பார்த்தறலாம் சோ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அர்த்தம் அப்படினா அந்த ஸ்பேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இப்போ இதான் ஸ்பேஸ் இங்க வந்து சார்ஜ் q இருக்கு நான் வச்சுக்கறேன் இல்ல எல்லா டைரக்ஷன்லயும் இங்க கூட வச்சுக்குவோம் இந்த சார்ஜ் இடத்துல இருக்கு q இது ஸ்பேஸ் இதுக்குள்ள ஃபீல்ட் இந்த ஃபீல்ட்ல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு புள்ளியிலயும் அந்த மின்புலத்தினுடைய n மதிப்பும் சரி திசையும் சரி மாறவே இல்ல both magnitude and direction வந்து சேமா இருக்கு at all the points in the electric field அப்படினா அது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சீரான மின்புலம் சொல்றோம் அப்படி இல்லாம ரெண்டு விதமா மாறலாம் ஒவ்வொரு புள்ளியிலயும் மின்புலத்தினுடைய n மதிப்பு மாறிக்கிட்டே போகும் ஆனா திசை மாறாது அப்படி இருந்தாலும் சரி ஒவ்வொரு புள்ளியிலயும் n மதிப்பு மாறல ஆனா திசை மட்டும் மாறிக்கிட்டே போகுது அப்படி இருந்தாலும் அது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிம்பிள் இப்போ நான் போறேன் பாருங்க இந்த பாயிண்ட் இருக்கு சோ இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது அப்புறம் இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது சோ எல்லா பாயிண்ட்ஸ்லயே நீங்க பாத்தீங்கனா சோ இத எடுத்துறோம் சார்ஜ் இங்க இருக்கு இப்ப பாருங்க இந்த லைனோட லெங்த் மாற கூடாது டைரக்ஷன் மாற கூடாது எல்லாமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி நீங்க புக்ல பாத்தீங்கனா கரெக்ட்டா போட்டுருப்பாங்க சோ லைனும் சரி டைரக்ஷனும் சரி சோ இது பாருங்க ஒவ்வொரு புள்ளியிலயும் மின்புலத்தோட n மதிப்பு மாறல இந்த லைன் வந்து ஈக்குவல் இதா இருக்கு அதே மாதிரி டைரக்ஷன் பாருங்க ஒரே மாதிரி இருக்கு அப்படி இருந்தா இது என்ன ஃபீல்ட் இது இது சீரான மின்புலம் வெரி குட் இப்போ இத சொல்லுங்க இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கு ஓகே நான் வந்து இப்ப ஒரு மூணு பாயிண்ட் எடுக்கறேன் மூணு பாயிண்ட் இங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கிறீங்க இது q இது இத சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் ஃபீல்ட் மூணு பாயிண்ட் எடுத்துக்கேன் ஒவ்வொரு பாயிண்ட்ல என்ன ஆகுது இங்க ஃபீல்ட் அதிகமா இருக்கு லைன் பெருசா இருக்கு இங்க லைன் சின்னதா இருக்கு லைன் இன்னும் குட்டியா போயிடுச்சு அப்ப என்ன ஆகுது டைரக்ஷன் மாறல ஒவ்வொரு புள்ளியிலும் டைரக்ஷன் மாறல பட் n மதிப்பு மாறுது அப்ப இது என்ன மின்புலம் வாட் இஸ் தி டைப் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஓகே ஓகே அடுத்து பாருங்க இப்படி இருக்கலாம் இப்படி இருந்துனா இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு சார்ஜ் இருக்கு இப்போ இந்த பாயிண்ட்ல ஃபீல்ட் எப்படி இருக்கு பாருங்க இப்படி இருக்கு இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கு இந்த பாயிண்ட்ல இப்படி இருக்கு சோ மூணு பாயிண்ட் 1 2 3 பாயிண்ட் சோ இதோ ஒரு சார்ஜ் எங்க இருக்கு அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் சொல்றேன் அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த சைஸ் வந்து மாறல n மதிப்பு மாறல ஆனா டைரக்ஷன் எப்படி இருக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்ப இதுவும் என்னது இதுவும் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சோ ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் அதான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்துச்சுனா டைரக்ஷன் மாறக்கூடாது மேக்னிட்யூட் மாறக்கூடாது ஆனா நான் யூனிஃபார்மா இருந்துச்சுனா டைரக்ஷன் கூட ஒரே மாதிரி இருக்கலாம் மேக்னிட்யூட் மாறும் ஒரு கேஸ் மேக்னிட்யூட் மாறாது டைரக்ஷன் மாறும் இந்த ரெண்டு கேஸ்மே என்னது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி ரெண்டு வகையான மின்புலங்கள் இருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கறோம் சோ இதுக்கு அடுத்து நாம கண்டினியூவஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கறத அடுத்த வீடியோல பார்க்க போறோம் அதே போல நாம எப்படி வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி when we have more number of charged particles how to find out the net electric field ஒரு அமைப்புல நிறைய மின் துகள் இருந்தா நிகர மின்புலத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படிங்கறத மேற்கூறிய தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் சோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க உங்க கமெண்ட்ஸ் வந்து போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க
உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இப்ப டைரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ ட்ரை டு மேக் ஏ வாட்ஸ்அப் குரூப், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கறத நான் வந்து உங்ககிட்ட ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.